பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்திலே இந்த புதிய நாளில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நம் தேவனாகிய கர்த்தர் ஜீவனோடு இருக்கிறபடியினால் நம்மை ஜீவனுள்ள தேசத்திலே வைத்திருக்கிறார். இந்த புதிய நாளை நாம் ஜபத்தோடு கூட ஆரம்பிக்கலாம். எங்கள் பரலோக பிதாவே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம். இன்றைக்கான ஆசீர்வாதத்தையும் நன்மையையும் பாதுகாப்பையும் தேவரீருடைய சமூகத்திலிருந்து எங்களுக்கு கொடுத்தாள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் மேல் கிருபையாயிருந்து எங்களை நடத்தும். நாங்களும் உம்முடையவர்கள். இந்த புதிய நாளில் கண்விழிக்க செய்த தெய்வம் எங்களுடைய வலக்கரங்களை பிடித்து சுகமாய் பத்திரமாய் நடத்தி செல்லும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்தில் உங்கள் எல்லாரையும் தேவ சமூகத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்பொழுதும் நாம் தேவனுடைய சமூகத்தில் இன்றைக்கான வேத வாக்கியத்தை நாம் வாசித்து நாம் தியானித்து உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நேரத்திலும் கூட ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 60:15 வாசிக்கலாம். நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாய் இருந்தாய், ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாய் இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன் என்பதே ஆண்டவருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. இங்கே நீங்கள் பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவர் தம்முடைய ஜனத்தின் நிலைமையை உன்னிப்பாக பார்க்கிறவராக இருக்கிறார். இன்னைக்கு மேன்மக்கள் உண்டு, அடித்தட்டு மக்கள் உண்டு, நடுத்தர மக்கள் உண்டு. எல்லா மக்களையுமே அவர் ஒரே பார்வையாகத்தான் பார்க்கிறார். அங்கே இந்த உலகத்திலே இந்த வாழ்க்கையில நம்முடைய நிலைமையை பார்த்து சிலர் நம்மை நேசிக்கிறவர்கள் உண்டு, அதே சமயத்தில் நம்மை தூஷிக்கிறவர்கள் உண்டு, அதே சமயத்தில் நம்மை புறங்கூறுகிறவர்கள் உண்டு, அதே சமயத்தில் நம்மை அரவணைக்கிறவர்கள் உண்டு. அநேகர் புறந்தள்ளி நமக்கு நம்முடைய கண்களுக்கு முன்பாகவே கூட நம்மை நெகிழ்ந்து பேசுகிற ஜனங்களும் உண்டு. ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இந்த ஜனங்களைப் போல அல்ல என்பதை அவர் மிக அற்புதமாக நிரூபித்திருக்கிறார். அந்த வசனத்தில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நீ நெகிழப்பட்டவள் அல்லது நெகிழப்பட்ட மகன் மகள் அல்லது கைவிடப்பட்ட நிலைமை. நெகிழப்பட்டது என்று சொன்னா கைவிடப்பட்டது, அதான் விட்டுட்டாங்க, அவ்வளவுதான். உனக்கு எந்த விதமான ஆதரவும் என்கிட்ட கிடையாது, உனக்கு எந்த விதமான ஆறுதலும் என்னால் உனக்கு கிடைக்காது அப்படின்ட்டாங்க, கைவிடப்பட்டாங்க. அதாவது நிறைய பேர் ஒருத்தர் சொல்லுவாங்க, என்னென்ன நான் இவளை தாங்க மலையாக நம்பிக்கிட்டு இருந்தேன், இவரை தாங்க நான் மலையாக நம்பிக்கிட்டு இருந்தேன் அப்படிம்பாங்க. ஆனால் இப்போ பாருங்க, எல்லாம் கைவிட்டு போன மாதிரி இருக்கு. ஆம், அருமையானவர்களே, மனிதர்களை நம்புவது அவர்கள் நம்மை நெகிழ்ந்து விடுவார்கள், அதே சமயத்தில் அவர்கள் நம்மை கைவிட்டும் விடுவார்கள். இன்னைக்கு நிறைய மக்களை பார்க்குறோம், உனக்கு வந்தால் எனக்கு என்ன. ஒரு காலத்துலலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி இல்லை, ஆனால் இன்றைக்கு அப்படி கிடையாது. உனக்கு வந்தால் எனக்கு என்ன, எனக்கு வந்தால் நான் பார்த்துக்குவேன், உனக்கு வந்தால் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு சுயநலமான வாழ்க்கையாக போய்விட்டது. அப்படி இருக்கும்போது நம்ம கூட நெகிழப்பட்ட நிலைமையில் இருக்கலாம், அதே மாதிரி கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். யாரை நீங்கள் மலை போல நம்பிக்கொண்டிருந்தீர்களோ அவர்களால் உங்களுக்கு துன்பங்கள் வராவிட்டாலும் எதிர்பார்த்த நன்மைகள் வராமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அப்பாற்பட்டு, இவர்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு கிரியை செய்கிறவராக இருக்கிறார். அங்கே சொல்லும் பொழுது, நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாய் இருந்தாய். நீ இருக்கிற வீட்டு பகுதியில் கூட அவங்க கொஞ்சம், நீ இந்த வீட்டு இந்த தெருவில் இருக்கிறக்கே அப்படின்னு சொன்னால் அவங்க அந்த தெரு வழியாக சுற்றிட்டு போயிடுவாங்க. அந்த தெரு வழியாக போனால் கூட பார்த்துருவாங்க, ஏதாவது நம்மகிட்ட கேட்பாங்க, ஏதாவது உதவி கேட்டாலும் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேறு தெரு வழியாக போயிடுவாங்க. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா ஒருவரும் கடந்து நடவாததுமாக இருந்தாய். உன் வீட்டு வழியாக கடந்து போகிறதுக்கு கூட அவங்க யோசித்திருப்பாங்க. உதவி செய்யறது ஒரு பக்கம், நெகிழ்ந்தது இன்னொரு பக்கம், நம்ம வீட்டு வழியாக கடந்து போகிறத கூட ஒரு விதமான அருவறுப்பாக எண்ணுகிறவர்கள் கூட்டம் இருக்கத்தான் செய்கிறார்கள். நான் நிறைய சமயங்களில் சிலரை பார்த்துருக்கிறேன். வருகிற வரைக்கும் வந்துக்கிட்டே இருப்பாங்க. நம்முடைய வீடு தொடப்போகிற அந்த தெருவுக்கு வரும்போது அந்த முனையிலிருந்து வேறு பக்கமாக திரும்பி சுற்றி கொண்டு போகிறதை பார்த்துருக்கிறேன்.
அது அவங்களுடைய மனதிலே இருக்கக்கூடிய நெருடலோ அல்லது அவர்களுடைய மனதிலே இருக்கக்கூடிய வெறுப்போ கசப்போ அது நமக்கு தெரியாது. ஆனால் வழக்கமாக வருகிற பாதை நம்முடைய தெருவாக இருக்கும். ஆனால் அதை சுற்றி கொண்டு போக என்ன காரணம்? ஏதோ ஒரு நெருடல் இருக்கத்தான் செய்கிறது. இன்றைக்கு நிறைய மக்கள் அப்படி இருக்கிறதை நம்மளால் பார்க்க முடிகிறது. ஒருவேளை நீங்கள் அந்த நிலைமையில் இருந்து உங்களை நெகிழ்ந்து விட்டார்களா, உங்களை நம்பினவர்கள் கைவிட்டு விட்டார்களா, அல்லது உங்கள் வீட்டு பகுதியிலே கூட கடந்து போக முடியாத சுற்றி கொண்டு போகிறார்களா? ஆண்டவர் அவர்களைப் போல நம்மை நெகிழ்ந்து விடுகிற தேவன் அல்ல, ஆண்டவர் அவர்களைப் போல கைவிட்டு விடுகிற தேவன் அல்ல, ஆண்டவர் அவர்களைப் போல நம்முடைய வீட்டு வழியாக வராமல் வேற தெருவில் சுற்றி கொண்டு போகிற தேவனும் அல்ல. இவருக்கு நாம தான் தேவைப்போம். ஏன்னா நாம் தான் நெகிழப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் ஒருவரையும் நெகிழ்ந்து விடுவதில்லை. நாம் தான் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம். ஆண்டவர் ஒருவரையும் ஒரு காலம் கைவிடுகிறதில்லை. நான் உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் சொன்னார். அப்படியானால் என்ன ஒரு ஆச்சரியமான தெய்வம்! நம்மை விட்டு விலகாதவர். உறவுகள் நம்மை விட்டு விலகி போகும், நம்முடைய வீட்டு தெரு வழியாக கூட கடந்து வர மாட்டார்கள். அவன் எப்படி இருக்கிறான்னு கூட கேட்கறதுக்கு கூட அவங்களுக்கு வாய்ப்போ நேரமோ இல்லாமல் இருக்கும். ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. நம்முடைய வாழ்க்கையில நம்மை விசாரிக்கிறவராக, நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராக, நமக்காக பரத்திலிருந்து அற்புதங்களை கொண்டு வருகிறவராக, நமக்கு அதிசயங்களை செய்கிறவராக, நம்மை அரவணைக்கிறவராக, நம்மை அன்பு காட்டுகிறவராக, நம்மை சேர்த்து கொள்ளுகிறவராக, நம்மை கைவிடாதவராக, நம்மை கடந்து போகாதவராக அவர் இருக்கிறார். இப்படி ஒரு ஆண்டவர் தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த அற்புதமான ஆண்டவர். ஏன்னா அவருடைய மனம் எப்பொழுதுமே நம்மை நேசித்து கொண்டிருக்கும், அவருடைய இருதயம் எப்பொழுதுமே நம்மை விரும்பி கொண்டிருக்கும், அவருடைய இருதயம் எப்பொழுதுமே நம்முடைய நினைவால் நிறைந்திருக்கும், நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற நினைவு எப்பொழுதும் அவருக்கு இருந்து கொண்டே இருக்கும், நமக்கு அதிசயம் செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் அவருக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். அவர் எண்ணத்தை மாத்திரம் வைத்துக் கொள்கிறவர் அல்ல, கிரியை செய்கிறவருமான தேவன். அதனால அவர் நம்முடைய தேவன், அவர் நம்முடைய ஆண்டவர். நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து வராது நடவாததுமாய் இருந்தாய், ஆனாலும் நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்வேன், ஆனாலும் என்ற வார்த்தை தான் எல்லாவற்றையுமே காரியத்தையே மாறுதலாக முடியப்படுகிறது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னா உன்னுடைய உறவினர்கள், நண்பர்கள், நண்பர்கள்னா இன்னைக்கு நிறைய நண்பர்கள் எப்படி இருப்பாங்க தெரியுமா? அந்த நாட்களில் ஜீவனையும் கொடுப்பான் நண்பன் என்று சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கு ஜீவனையே கேட்குற நண்பர்கள் உண்டு, வாழ்க்கையை கெடுக்கிற நண்பர்களும் உண்டு. இன்றைக்கி பார்த்துருக்கேன் எத்தனையோ பேர் நம்பின நண்பர்களுக்கு விரோதமாக செயல்பட்டிருக்கிறத நான் பார்த்துருக்கிறேன். இந்த நாட்களிலே போய் நீங்கள் ஜெயிலில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நண்பர்கள் சண்டையில் அங்கே ஜெயிலில் உட்காந்துட்டு இருப்பாங்க. நண்பர்கள் சண்டை கடைசியில் ஜெயிலில் கூட கொண்டு போய்விட்டுருக்கும். நண்பனுக்கும் நண்பனுக்கும் ஏண்டா சண்டை வருது? நண்பனுடைய நட்பே மாறிவிட்டது. ஆனால் தேவனுடைய நட்பும் தேவனுடைய உறவும் நம்மோடு கூட இருக்கக்கூடிய ஐக்கியமும் எந்த காலத்திலுமே மாறாது. அப்படி ஒரு அன்பு தான் ஆண்டவர் நம்ம மேல் காட்டுகிற ஒரு அப்பளுக்கு இல்லாத அன்பு. அதனால அங்கே ஆனாலும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். இப்போ நாம் நம்பினவர்கள் நம்மை கைவிட்ட போது, நாம் ரொம்பவும் நேசித்தவர்கள் நம்மை நெகிழ்ந்த போது, நாம் அதிகமாக சார்ந்து கொண்டிருந்தவர்கள் நம்முடைய வீட்டு வழியாக கூட வராமல் அப்படி கடந்து வேற தெரு வழியாக போனது, இவைகள் எல்லாம் நம்முடைய மனதை துக்கப்படுத்தி இருக்கலாம், கேள்விகள் கேட்டிருக்கலாம். அந்த கேள்விகளினால நாம் அதிகமாக குழம்பி போயிருக்கலாம், கலங்கி போயிருக்கலாம். இப்படி கூடவா இருப்பாங்கன்னு சொல்லி நம்ம பல வேளைகளில் பேசியிருக்கலாம். ஆனால் ஆண்டவரும் அதையெல்லாம் மீறி நம்முடைய வாழ்க்கையில் பலத்த காரியங்களை செய்கிறவரும், அவர் இந்த பூமியிலே எந்த உறவின் மூலம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அன்பு பாக்கி இருக்கிறதோ அந்த அன்பை அவர் தருகிறவராக இருக்கிறார். இவங்க பாக்கி வச்சிருவாங்க, ஆனால் ஆண்டவர் அந்த அன்பை நம்மேல் பொழிகிறவராக இருக்கிறார். அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் உன்னை நித்திய மாட்சிமையாகவும். அப்போ நித்திய மாட்சிமை அப்படின்னு சொல்லும்போது அங்கே அந்த மாட்சிமை அப்படின்னாவே அது ஒரு பெரிய விதமான உயர்வு.
அந்த மாட்சிமை அப்படின்னு சொல்வத இந்த பூமியில் உள்ள மனிதர்கள் மூலம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. இந்த பூமியில் உள்ள மனிதர்களால் அது நமக்கு கிடைக்கவும் கிடைக்காது. யாராலும் அப்படி அதை தர முடியாது. அப்படி ஒரு அன்பு தேவன் நம்ம மேலே செலுத்துகிறார். நித்திய மாட்சிமை. மாட்சிமை என்பது அது தேவனுக்குரியது. மாட்சிமை மனிதனுக்குரியதல்ல. அவரை விரும்பி நேசித்து ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக வாழ்கிறவர்களுக்கு அந்த நித்திய மாட்சிமையை நமக்கு கொடுக்கிறார். அங்கே நித்திய மாட்சிமையை நமக்கு கொடுக்கிறார். அந்த மாட்சிமையில தான் அவருடைய வெளிச்சத்திலே தான் நாம் வெளிச்சம் காண்போம். அவருடைய நித்திய வீட்டில தான் நாம் வந்து உயிர் வாழ்வோம். அதுதான் நித்திய மாட்சிமை. அங்கே நமக்கு தேவ தூதர்களை போன்ற சாயல் கிடைக்கும். அங்கே நமக்கு தேவ தூதர்களை போன்ற எல்லா விதமான வாய்ப்பும் கிடைக்கும். அங்கதான் கிடைக்குமா? இங்கேயும் நம்மை ஒரு மாட்சிமையான ஸ்தானத்தில் வைக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். மாட்சிமை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் மகிழ்ச்சியாகவும். தலைமுறை தலைமுறையாக உன்னை கெடுக்கலாம், அல்லது உன்னுடைய மகிழ்ச்சியை கெடுக்கலாம், உன் சந்தோஷத்தை கெடுக்கலாம்னு சொல்லி கங்கணம் கட்டி கொண்டு கூட ஜனங்கள் இருந்திருப்பார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். இங்கே உறவினர்களாலோ நண்பர்களாலோ நம்பினவர்களாலோ நீ மகிழ்ச்சியை இழந்திருக்கலாம். ஆனால் அவர் தலைமுறை தலைமுறையாக அந்த மகிழ்ச்சியை தருகிறவராக நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுகிறார். அப்போ யோசித்து பாருங்க, அந்த நீங்கள் நம்பினவர்கள் குறிப்பிட்ட காலத்துக்கு தான் உங்கள் சந்தோஷத்தை கெடுக்க முடியும். ஆனால் அந்த ஆண்டவரோ நீங்கள் இழந்த சந்தோஷத்தையும் இழந்த மகிழ்ச்சியையும் இழந்த ஆசீர்வாதத்தையும் இழந்த மாட்சிமையையும் அதை நித்திய நித்தியமாகவும் தலைமுறை தலைமுறையாகவும் தந்து ஆசீர்வதிக்கிற கர்த்தராக இருக்கிறார். நீங்கள் சமாதானத்தை இழந்திருக்கிறீர்களா? உங்களை மகிழ்ச்சியாக்குகிற தேவன் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். நீங்கள் இன்னும் நண்பர்களால் உறவினர்களால் பாதிப்படைந்து அந்த பாதிப்பிலிருந்து இன்னும் வெளியே வராமல் இருக்கிறீர்களா? இதோ உங்களுக்கு நல்ல நண்பர் நல்ல உறவினர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர் உறவினருக்கு உறவினர், நண்பனுக்கு நண்பன், சகோதரனுக்கு சகோதரன், நம்முடைய அண்ணனுக்கு அண்ணன், அதே சமயத்தில் நம்முடைய பரம தகப்பன். அவர் நம்மை தாங்க வல்லவராக இருக்கிறார். அவன் நம்முடைய கண்ணினை துடைக்க வல்லவராக இருக்கிறார். சிலர் சொல்லுவாங்க, என்னுடைய நண்பனை நான் ரொம்பவே நம்பியிருந்தேன், அவன் இப்படி செய்வான் கூட எனக்கு நான் நினைச்சு கூட பார்க்கல, அவனுக்கு இப்படி செய்யறதுக்கு எப்படி தான் மனசு வந்துச்சுன்னு தெரியல என்று சொல்வார்கள். அவர்களுக்கு வேண்டுமானால் அப்படி மனசு வரலாம். உங்களை கைவிடுவதற்கு இயேசு ஆண்டவருக்கு மனசு வராது. உங்களை துக்கமாய் வைப்பதற்கு இயேசு ஆண்டவருக்கு மனசு வராது. உங்களை மகிழ்ச்சியாக வைப்பார், மாட்சிமையாக வைப்பார். தலைமுறை தலைமுறையாக இருக்கும் மகிழ்ச்சியாக உங்களை நிறைத்து வழிநடத்த ஆண்டவர் இயேசு உண்மை உள்ளவராக இருக்கிறார். உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? வார்த்தையை நம்பிக்கொள்ளுங்கள், வார்த்தையை தந்தவரை நம்பியிருங்கள். அவர் போதும், உலக மனிதர்கள் அப்படித்தான் ஏமாற்றுவார்கள். ஆண்டவர் ஒருபோதும் ஒருத்தரையும் ஏமாற்றினதே கிடையாது. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் பரலோக பிதாவே, துதிக்கிறோம். இந்த நேரத்திலும் எங்களுக்கு மகிழ்ச்சியை கெடுக்கலாமா என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கிற உலக மக்கள் மத்தியில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும்படிக்கு மனம் இறங்குகிற தேவனாகிய நீர் எங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இப்போதும் உம்முடைய அந்த தலைமுறை தலைமுறையாக இருக்கும் மகிழ்ச்சியை என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னோட ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து அவர்களை ஆசீர்வதி. யார் யாரால் அவர்கள் பாதிக்கப்பட்டு வேதனைப்பட்டிருக்கிறார்களோ, யார் யாரால் அவர்கள் கலங்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்களோ, யார் யாரால் அவர்களுடைய கண்ணீர் இன்னமும் நிறுத்தப்படாமல் இருக்கிறதோ, துக்கம் நிறுத்தப்படாமல் இருக்கிறதோ, அவர்களுடைய துக்கத்தை மாற்றி போடுங்க. மிகுந்த சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நீர் கொடுத்து நண்பன் மூலம் கிடைக்காத சந்தோஷத்தையும் ஒத்தாசையையும் உறவினர்கள் மூலம் கிடைக்காத அன்பையும் பராமரிப்பையும் அன்றுவரே தான் நம்பினவர்கள் அப்படியே கடந்து போயிட்டாங்க, பக்கத்து தெருவழியாக சுற்றி போயிட்டாங்கன்னு பார்த்தோம்பா. நீங்கள் அப்படி இல்லாமல் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை அணைத்து கொள்ளுகிறவராக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உடைய மக்களை அரவணைத்து நடத்தும். இன்றைக்கு பிறந்தநாள் திருமண நாள் காணும் பிள்ளைகளுக்காக உங்களுடைய பாதத்தில் ஜெபிக்கிறேன். இன்றைக்கு பிறந்தநாள் திருமண நாள் காணும் அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அளவில்லாத நன்மைகளை தருவீராக, அவர்களை ஆசீர்வதிப்பீராக. உங்கள் நன்மைகள் பெருகட்டும், உங்கள் இரக்கங்கள் பெருகட்டும். ஒவ்வொருவரையும் பெயர் பெற ஆசீர்வதி. இந்த சிந்தனை துளிகளை கவனித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளையும் அவர்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதியும். அவர்களுடைய வாழ்க்கையில எல்லா நோய் பிணிகளையும் மாற்றி, எல்லா கவலை கலக்கங்களையும் மாற்றி, கண்ணீரை துடைத்து
உமக்கு சாட்சியாக நிறுத்தும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் ஜெபித்து பாதத்திலிருந்து நன்மைகளை எடுத்துக்கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். பேசலாம். ஆண்டவர் உங்களோடு இருக்கிறான். தொடர்ந்து தேவனை நம்பிக்கொண்டிருங்கள். உலகத்தால் ஏமாற்றப்பட்ட நீங்கள் தேவனாலே ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களாக இருப்பீர்கள். அவர் உங்களை அதிசயங்களை காண பண்ணுவார். ஹல்லேலூயா.